ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்டி டச் யூடியூப் சேனல். டிஎன்இஏ 2021 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் எந்தெந்த காலேஜில் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு எந்தெந்த காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரியோட மொத்த லிஸ்ட்டையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு காலேஜோட பிரான்ச் கோடு இல்லைன்னா காலேஜ் கோடு இருக்கும் இல்லையா, அந்த கோடு தெரியணும் அப்படின்னம்னாலும் அதையும் நீங்கள் இதில் PDF-ஆகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு காலேஜ் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய சந்தேகங்களுக்கான விடைகள் எல்லாமே இந்த வீடியோவில் கிடச்சிரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். நீங்கள் காலேஜ் சாய்ஸ் லிஸ்ட் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஃபுல் டெமோ வந்து இதில் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னம்னா இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் வந்து வரிசையாக கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா எம்பிசி, பிசி, எஸ்சி, கீழே எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம், ஓசி எல்லாருக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கானதை சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னம்னா, உதாரணத்துக்கு இப்போ பிசி அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு உள்ளே போகும். நீங்கள் காலேஜ் அட்மிஷன் போடணுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் காலேஜ் லிஸ்ட்டு வந்து எனக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் எத்தனை காலேஜஸ் இருக்குது, என்னுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு நான் இதில் சீட் கிடைக்கும்னு நான் எப்படி பார்க்குறது அப்படின்னா, உங்களுக்கு காலேஜ் நேம் இதில் வரிசையாக கொடுத்துருக்கு இல்லையா, உங்களுக்கு காலேஜ் கோடு தெரியும் அப்படின்னா அதை டைப் பண்ணலாம். இல்லை காலேஜ் நேம் குறிப்பிட்ட காலேஜில் நீங்கள் சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது இன்ஜினியரிங்கில் அப்படின்றத இதில் செலக்ட் பண்ணலாம். இல்லை பிரான்ச் கோடு தெரியும் அப்படின்னம்னா பிரான்ச் கோட் டைப் பண்ணலாம். இல்லை பிரான்ச் நேம் அதாவது உங்களுடைய IEEE இல்லை சிவிலா என்ன நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோட பேரை வந்து டைப் பண்ணலாம். இல்லை உங்களுடைய கட் ஆஃப் மார்க், உதாரணத்திற்கு ஃப்ரம் உங்களுடைய கட் ஆஃப் மார்க் 145லேருந்து 170க்குள்ளே இருக்குது அப்படின்னம்னா அந்த 145 to 170க்குள்ளே எந்தெந்த காலேஜஸில் சீட் கிடைக்கும் அப்படின்றத டைப் பண்ணிங்க. நீங்கள் மேலே எல்லாமே கொடுத்துருக்கதை டைப் பண்ண கீழே காலேஜஸ் லிஸ்ட்டு வந்து மொத்தமாக வர ஆரம்பிச்சிடும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த இடத்துல இருக்கிற PDF அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதை PDF-ஆக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கட் ஆஃபை நம்ம எடுத்துருவோம். இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு கட் ஆஃப் நல்லா பெஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன், ஆனால் பெஸ்ட்டு காலேஜ் எது அப்படிங்கிறது எனக்கு தெரியணும், என்னுடைய கோர்ஸ் வந்து எந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னம்னா, இப்போ உதாரணத்திற்கு சிவில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, சிவில் காலேஜ் பிரான்ச் கோடு பார்த்தீங்கன்னா சிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் சிஎஸ்ன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னம்னாலே கம்ப்யூட்டர் சயின்ஸு எந்தெந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிற ஓவர் லிஸ்ட்டு வந்து இதில் வந்துடும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லிஸ்ட்டு வந்து எந்தெந்த காலேஜஸில் இருக்குது அப்படிங்கிறது ஓவராலாக கீழே வந்துடும். இதை நீங்கள் PDF-ஆக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த பிரான்ச் கோடு தெரியலை அப்படின்னா இந்த கீழே இருக்கு இல்லையா இந்த பிரான்ச் நேம் அப்படிங்கிறதுல சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்தெந்த காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் இருக்குது அப்படிங்கிறது சூஸ் பண்ணணும். மேலே சிவில்னு டைப் பண்ணிங்க அப்படின்னம்னா அந்த சிவில் இன்ஜினியரிங் இருக்கக்கூடிய காலேஜஸோட மொத்த லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்ரஸோட கீழே வந்துடும். எல்லாமே பிரான்ச் கூட எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். இல்லை எனக்கு பிரான்ச் நேம் வந்து தெரியலை, எனக்கு காலேஜஸோட லிஸ்ட்டு தான் வேணும், குறிப்பிட்ட காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு தெரியணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ பனிமலர் அப்படின்னு டைப் பண்ணுறீங்க, சென்னையில் இருக்கக்கூடிய பனிமலர் காலேஜஸில் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னம்னா நீங்கள் மேலே பனின்னு டைப் பண்ணனேயே கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஓவராலாக அந்த காலேஜஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். பார்த்தீங்கன்னா காலேஜ் கோடு வந்து பனிமலர் காலேஜ் வந்து 1210 அப்படிங்கிறது அதோடய பிரான்ச் கோடு. அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது கீழே பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்துடுது. சி இருக்குது, சிஎஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, இசி இருக்குது, இஏ இருக்குது, ஐடி இருக்குது, எம்இ இருக்குது, சிஎஸ் இருக்குது, அந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது ஓவரால் லிஸ்ட்டு வந்துடும். இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னம்னா PDF அப்படிங்கிறத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதை ரெடி பண்ணுறது கிட்டத்தட்ட நான் போன வருஷம்ந்து இதை ரெடி பண்ணி இந்த வருஷம் நல்லா தெளிவாக எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் PDF-னு கொடுத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டு நீங்கள் என்ன காலேஜ் சூஸ் பண்ணீங்களோ இல்லை என்ன கோடு சூஸ் பண்ணீங்களோ பிரான்ச் நேம் என்ன கொடுத்தீங்களோ அதுக்குரியது மட்டும்தான் வரும். உங்களுக்கு தெரிஞ்சதை டைப் பண்ணி உங்களுக்கு தேவையான மொத்த லிஸ்ட்டையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.